சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பேபி ஃபிராக் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. அந்த ஃபிராக் வந்து ஜவுளி கடையில் வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் அளவில் வந்து விற்பாங்க. அந்த மாடல் வந்து இப்போ நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் ரேட்டு விற்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு புடவை சுடிதாரு, அடுத்தது உங்கள் வீட்டு குழந்தைங்க பெரிய குழந்தைங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாடல் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தைக்கலாங்க. 1 வயசுலேருந்து 2 வயசுக்கு வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து போடலாங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் வந்து நீங்கள் வாங்குற அதே மாதிரி மாடலே வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்கள் கையாலே கண்டிப்பாக தைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போடலாம். உங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது வந்து எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய மொத்த சேனல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வீடியோ எதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இந்த ஃப்ராக் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் வந்து பார்த்துக்கலாங்க. 11 இறக்கம் எடுத்துருக்குறேன். சுற்றளவு வந்து 20 மொத்த அளவு வந்து 40. நான் 20 ரெண்டு பீஸ் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸை வந்து நான் மடித்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு பீஸு ரெண்டுமே வந்து கீழே வந்து கரை வரும். 20 இறக்கம் வந்து 11. அதுக்கடுத்து வந்து இறக்கம் வந்து 8, சுற்றளவு வந்து 12 எடுத்துருக்குறேன். இதெல்லாம் 4 பீஸ் எடுத்துருக்குறேன். 2 மெயின் எடுத்துக்கோங்க, 2 வந்து லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. நான் லைனிங் பதிலாக வந்து மெயின் பீஸே வந்து எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், 4 பீஸ் எடுத்துக்கோங்க. 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ 12 8 4 ரெண்டு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரே டைமில் 4 பீஸும் வெட்டலாம், இருந்தாலும் வந்து அளவு வந்து மாறும். அதனால் இப்போ 2 பீஸ் மட்டும் எடுத்துருக்குறேன். இந்த 2 பீஸை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. 2 மடிச்சுக்கோங்க 2 பீஸும். இது மடிப்பு சைடு. இங்கே வந்து நெக்கு வரைஞ்சிக்கலாம். நெக்குக்கு வந்து 2 இன்ச் வந்து மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 இன்ச் அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு மார்க் வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து நெக்கோட இறக்கம் வந்து வச்சுக்கோங்க. இறக்கம் வந்து 2.5 இன்ச் இருக்கேன் நான். அதுக்கடுத்து வந்து கைக்கு ஆம் கோல் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து 4 இன்ச் அளவு வந்து அளவு மார்க் போட்டுக்கோங்க. இங்கே 4 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே 4 இன்ச்சு வந்து இங்கேருந்து இங்கே 2 2 4 இல்லைங்களா, இப்போ வந்து 3.5 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் 4 இன்ச்சு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. குழந்தையோட பாடியை பொறுத்து வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இப்போ நான் 4 இன்ச் அளவு வந்து மார்க் வச்சுருக்கிறேன். இந்த 4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இந்த ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதாவது கட்டமாக நீங்கள் வரைஞ்சியும் வந்து வரைஞ்சிக்கலாம், அப்படியாகவும் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ கட்டமாக வந்து போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு 2 இதுக்குமே. இப்போ பாருங்கள், கட்டமாக வந்து மார்க் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த நெக்கோட அளவு வந்து ரவுண்ட் ஷேப்பு தேவைனால ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. டிசைன் தேவைனாலும் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ரவுண்ட் ஷேப் மட்டும் வரைகிறேன். இல்லை பா ஷேப்பு தேவைனாலும் பா ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கோங்க. குழந்தை வந்து நல்லா பாடியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு குழந்தையோட பாடியை பொறுத்து இப்படி கிராஸாக வந்து அதாவது இங்கேருந்து இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. கிராஸாக எடுத்து இப்படி கோடு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. நார்மல் பாடி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து 4x4 வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இங்கேருந்து கீழே வந்து இறக்கம் வந்து 4 இன்ச்சு அளவுக்கு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஷேப் வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இது கட் பண்ணும்போது இங்கேருந்து இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணி விடுங்க இந்த 1/2 இன்ச்சியை. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியாச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு இங்க இருந்து இங்க 1/2 இன்ச்க்கு வந்து கம்மி பண்ணி இப்படி கிராஸா வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுனுடைய அளவு வந்து சுற்று அளவு வந்து நானு 12 இன்ச் வர மாதிரி வச்சிருக்கறேன் அதாவது ஒரு பீஸ்க்கு வந்து 12 4 பீஸ்ல வந்து 6 இன்ச் வந்து வர மாதிரி வரும் அதுக்கு அடுத்து வந்து இந்த பீஸ் வந்து இதல வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம் இல்ல தச்சி கூட நீங்க திருப்பிட்டு பண்ணலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு வாட்டப்படுமோ அப்படி செஞ்சுக்கோங்க இது அப்படியே வந்து வச்சு கட் பண்றதனால கட் பண்ணிக்கோங்க இல்ல தச்சி திருப்பிக்கோங்க அடுத்து வந்து பேக் சைடுக்கு வந்து ஓபன் வந்து வச்சுக்கோங்க இந்த ஓபன் வந்து 2 இன்ச் வந்து மார்க் வச்சிரேன் நானு இது வந்து நீங்க கொக்கி வந்து கட்டிற மாதிரி இந்த 2 இன்ச்க்கு வந்து மார்க் வச்சு சென்டர்ல வந்து கட் பண்ணிடுங்க இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கா கிராஸ் இல்லாம பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த பீஸ் வந்து கட் பண்ணுங்க அப்படி இல்லனா இப்போ பாருங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இந்த ஒரு பீஸை வந்து இப்படி வெச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து அளவு பார்த்துக்கோங்க சென்டர் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இந்த neck வந்து ரவுண்ட் ஷேப் இந்த arm கோல் இத மட்டும் வந்து தச்சி எக்ஸ்ட்ரா வர பீஸ் கட் பண்ணி நீங்க திருப்பிக்கலாம் அப்படி இல்ல இதே சேம் அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணி தச்சி திருப்பலாம் எப்படி வேணாலும் வந்து செய்யலாம் இப்போ நான் வந்து இப்போ இத தச்சி அப்படியே வந்து திருப்புறேன் neck arm கோல் மட்டும் இப்போ ஒரு மேதி அளவு வந்து தையல் போடுறேன் இப்போ பாருங்க இந்த neckக்கு வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு இந்த சைடு வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து சைடு இந்த neck இங்க ஓபனுக்கு வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி தையல் வந்து போட்டுக்கறோம் இப்போ இந்த ஓபனுக்கு தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு அதுக்கு அடுத்து வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர இந்த பீஸ் வந்து கட் பண்ணிடுங்க நீங்க இது முன்னாடியே கூட நீங்க கட் பண்றதா இருந்தா கூட நீங்க இத கட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வந்து ஓபன் இருக்கு இல்லீங்களா இந்த மாதிரி வந்து இந்த தையல் கிட்ட வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சைடுல சும்மா லேசா ஒரு கட்டிங் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷேப் வர்றதுக்காக இந்த கிராஸ் இப்படி லைட்டா வந்து கட் பண்ணி விடுங்க அப்புறம் மத்த இடத்துல வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி விடுங்க அப்ப திருப்பும் போது வந்து ஷேப் வந்து கரெக்ட்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு அடுத்து பாருங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க அதே மாதிரி இந்த சைடுலயும் பாருங்க இந்த பக்கமும் பாருங்க கட் பண்ணி இருக்கேன் அதே மாதிரி இதுலயும் கட் பண்ணி இருக்கேன் பாருங்க இந்த கிராஸ் கிராஸா வந்து இதுலயும் கட் பண்ணி இருக்கேன் அடுத்து இந்த ரெண்டு சைடும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க இத வந்து திருப்பி விட்டுடுங்க இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இது வந்து திருப்பி விட்டாச்சு இந்த சைடுலாம் வந்து தையல் வந்து போட்டுட்டு வந்துடுங்க படிமன் தையல் போட்டுடுங்க நீங்க தையல் போடாமே விடலாம் இருந்தாலும் வந்து ஒரு தையல் போட்டீங்கன்னா நல்லா படிஞ்சி இருக்கும் சுத்தி வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து தையல் போறறீங்களா அந்த தச்சி திருப்பி போறறீங்களா அதுக்கு பதிலா நீங்க பைப்பிங் கூட டிசைனா வந்து கலரா வேணும் அப்படினா இதல நீங்க கலர் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தச்சி திருப்புறதா இருந்தால தச்சி திருப்பிக்கலாம் இப்போ பாருங்க இந்த பீஸ் வந்து படிமன் தையல் வந்து போட்டு விட்டாச்சு அடுத்து இதுவும் வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கு அடுத்து வந்து இது ரெண்டும் வந்து சேர்த்து இப்படி சென்டர் வந்து அடையாள எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சென்டர் அடையாள எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து இறக்க வந்து 11 சுற்றளவு வந்து 20ல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு சொன்னதுல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இப்படி வந்து இது வந்து இப்ப மேல் பக்கம் இது வந்து இப்படி உள் பக்கமா வந்து திருப்பி வச்சுக்கோங்க அதே மாதிரி இதுலயே வந்து இப்படி ரெண்டாம் அடிச்சு சென்டர் அடையாள எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இந்த சென்டர் அடையாள இருக்குல்லங்களா இந்த சென்டர் அடையாளத்துக்கு நீங்க இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியலாம் வந்து இதுலயே வந்து ஃப்ளீட் வச்சுக்கோங்க இந்த ஃப்ளீட் வந்து மூணு ஃப்ளீட் வந்து வச்சுக்கோங்க இங்க பாருங்க இந்த மூணு ஃப்ளீட் வச்சதே வந்து இது அளவு துணி வந்து சரியா போய்டும் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் நெருக்கமா தேவனால வச்சுக்கோங்க இல்ல ஃபுல்லா எல்லா இடத்துக்கு வர மாதிரி தேவனால வந்து
வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த துணி வந்துடுச்சு பாருங்கள், இதுக்கு கரெக்டான அளவு வந்து இருக்குது. அது மீதி இருக்கிறத வந்து இப்படி ஃப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடும் வந்து வைக்கணும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஃப்ளீட் வந்து இந்த பக்கம் போகும்போது மடிச்சிட்டு போனோம். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து இந்த சைடில் வந்து மடித்து விட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளீட் வச்சு அது வந்து தையல் வந்து போட்டு முடித்தாச்சு. இதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் மேல் பக்கம் திருப்பி மேலே வந்து ஒரு படிமண் தையல் வந்து போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது வந்து ஃப்ளீட் வந்து வச்சு முடித்தாச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ளீட் வந்து இப்போ நான் இந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கத்துலேயும் வந்து இப்படி மடித்து வச்சுருக்கிறேன். இதே ஃப்ளீட்டை வந்து இந்த சைடு இப்படியும் இந்த சைடு இப்படியும் மடிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளீட் மாடல் எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ மடிப்பு வந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வர மாதிரி வந்து நான் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும். அதாவது இது உள் பக்கமாக போகிற மாதிரி இப்படி மூடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்படி வெளி பக்கம் வர மாதிரி இருக்கும். நான் அந்த மாடலும் வந்து இதிலே உங்களுக்கு நான் எப்படி வரும்ன்றதை தச்சு காமிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த பிசிறு இருக்குது இல்லைங்களா, அந்த பிசிறு வந்து இப்படி மேல் பக்கத்தில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி மேல் பக்கமாக வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விடுங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இது வந்து இங்கே வந்து தையல் வந்து போட்டு முடிச்சுட்டேன். இது எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து இது வந்து பார்டர் வச்சுக்கலாங்க. இந்த பார்டர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ இந்த பார்டர் வந்து கீழ் பக்கத்தில் வந்து அப்படியே வச்சு தைங்க. மேலே தைக்கும் போது வந்து இந்த பிசுறு இப்படி மடித்து விட்டு தைங்க. இப்போ கீழ் பக்கத்தில் தையல் போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த பார்டர் கீழேயும் வந்து தையல் போட்டாச்சு, மேலேயே அந்த பிசுறு வந்து மடித்து விட்டு தையல் வந்து போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து இப்படி மடித்து வந்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. அதேமாரி இதுலேயும் வந்து மடித்து சென்டர் அடையாளம் எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டாக வந்து சென்டருக்கு வந்து சென்டர் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளீட் வந்து நம்ம இப்படி இந்த பக்கமாக மடித்து வச்சோம். இப்போ வைக்கிற ஃப்ளீட் வந்து இந்த பக்கமாக வந்து இப்படி மடித்து வைக்கிறேன். இது டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் வந்து தச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை தச்சுக்கலாம். இந்த ஒரு துணியிலே வந்து உங்களுக்கு ரெண்டு டிசைனை வந்து காமிக்கணுன்றதுக்காக நான் தைக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற துணியெலாம் வந்து இதில் ஃப்ளீட் இதுக்கு முன்னாடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சு விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி இன்னொரு ஃப்ளீட் வந்து இங்கே வந்துடும். இது வந்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டு விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ளீட் வந்து இது சைடும் இது வந்து இந்த சைடு இப்படி வர மாதிரி வரும். சென்டரில் மட்டும் இந்த பீஸ் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறது இப்படியும் வந்து ஃப்ளீட் வந்து வச்சு முடித்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்படி மேல் பக்கமாக வந்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த பிசுறு வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு படிமண் தையல் மாதிரி போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள் இது மேலே வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன செய்யுங்க, இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஜாயிண்ட்டு இதுவும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. டபுள் தையல் போட்டுங்க. நல்லா ஓரத்தில் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கரை இருக்கிறதுனால வந்து இந்த கரையை நான் மடிக்கலை. நீங்கள் கரை மடிக்கிறதா இருந்தால் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அடுத்தது நல்லா பட்டையாக மடிக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் இது மடிச்சுக்கலாம். கரை இருந்தால் வந்து குழந்தைக்கு அளவு வந்து இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் எடுத்துக்கணும். இப்போ இது வந்து சைடு வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இங்கே ரஃப் அடித்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து சைடு வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து திருப்பியாச்சு. இந்த பேக் சைடில் நீங்கள் எப்பயும் போல் ஜாக்கெட்டுக்கு காஜியா கட்டி ஊக்கு கட்டுவீங்களே அதை வந்து இதை கட்டிக்கலாம்.
அழகான சூப்பரான உங்க குழந்தைகளுக்கு கவுன் வந்து நீங்க உங்க கையாலே தச்சு கொடுக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஃபேன்சியா இருக்கு பாருங்க. இது வந்து நான் சாரியில இருந்து தான் எடுத்து தச்சு இருக்கறேன். நீங்களும் உங்க வீட்ல வந்து சாரி சுடிதார் அடுத்து வந்து உங்க பெரிய குழந்தைங்க Dress இருக்கும், சின்ன குழந்தைகளுக்கு வந்து தைக்கலாம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத் ஜாக்கெட் பிட் கூட நீங்க வச்சு தைக்கலாம். நான் வந்து ஜாக்கெட் பிட்ல கூட உங்களுக்கு ஒரு கவுன் வந்து போட்டு வர்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நீங்களா வந்து உங்க வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து கவுன் வந்து உங்க கையால வந்து தச்சு கொடுங்க. ஃபேன்சியா வந்து நான் நிறைய மாடல் போட்டு வர்றேன். இது வந்து அடுத்து இது ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் போடலாம். இந்த உங்க வீட்டு குழந்தைங்க பெரிய குழந்தைகளா இருந்தா அவங்களோட ஹைட் எடுத்துக்கோங்க, சுற்றளவு எடுத்துக்கோங்க. இந்த ஹைட் எடுத்துக்கோங்க, மாடல் இதே சேம் மாடல் வந்து நீங்க தைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட மத்த சேனல்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ ஏதாவது தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.